எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹெம்மியான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அண்டா தம் புலவ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் பிரியாணி 100 பீப்புள்ஸ்க்கு எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய பிரதர் இன்லா வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனோட பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தம் புலவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி வந்துட்டு வச்சுருக்காங்க. மஞ்சள் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. லவங்கப்பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு அடுப்பில் வந்துட்டு ஆயில் போட்டு ஆனியன் அப்புறம் பச்சை மிளகாய், கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கிறாங்க. ஆனியன் எப்படியும் ஒரு 10 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஆனியன் நல்லா வதக்கிக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படியும் ஒரு 5 கிலோ இருக்கும். பூண்டு 2.5 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி ஒரு 2.5 கிலோ இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 15 கிலோ ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் தான் ஆனியன், தக்காளி எல்லாமே வந்துட்டு. சிக்கனும் 15 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 15 கிலோ ரைஸ்க்கு வந்துட்டு 15 கிலோ சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆஃப்டர் வந்துட்டு சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹெம்மியான தம் புலவ்னு சொல்லலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நம்மளும் கூட இந்த மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி ஃபங்க்ஷனாக நம்மையே வீட்டில் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்துட்டு தேவையான அளவு தக்காளி 5 கிலோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எப்படியும் கொத்தமல்லி, புதினா தழை ஆட் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கல்லுப்பு தான் குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு பெரிய ரெசிபிஸ்க்கெலாம் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஹெம்மியான ப்ரிப்ரேஷன். பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. புதினா, கொத்தமல்லி தழை, அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டிருக்காங்க. சிக்கன் ஆட் செஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வதங்க வந்துட்டு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனியன், தக்காளி எல்லாமே வந்துட்டு மசாலா வதங்க. ஒரு கலர்ஃபுல்லான பிரியாணின்னு சொல்லலாம், ஹெம்மியான பிரியாணி. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தம் புலவ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், தம் சிக்கன் புலவ். பாருங்கள், நான் மசாலா வந்துட்டு நல்லா கலந்து விடுறாங்க. இப்போ வந்துட்டு இன்னொரு சைடு வந்து அடுப்பில் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு வடிக்கிறதுக்காக மஞ்சள் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டு கரம் மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்காங்க. பாருங்கள், இதில் வந்துட்டு ரைஸ் போட்டு அவங்க வடித்து எடுத்துக்கிட்டாங்க. அந்த தண்ணியில் வந்துட்டு மஞ்சள் ஆட் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் லவங்கம் பட்டை அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் ஹெம்மியான மசாலா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பிரியாணிக்கு வந்துட்டு. பாருங்கள் அவங்க வந்துட்டு கூடை யூஸ் பண்ணாங்க. அந்த கூடையில் வந்துட்டு ரைஸ் எடுத்து நல்லா வாட்டர் எல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அதில் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவில். ஹெம்மியான பிரியாணி சொல்லலாம், அண்டா தம் புலோன்னு சொல்லலாம். 15 கிலோ ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் வந்துட்டு 15 கிலோ வந்துட்டு சிக்கனும் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எல்லா ரைஸுமே வந்துட்டு அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. தண்ணியும் வந்துட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தண்ணியெலாம் ஆட் பண்ணலை. இந்த கூட யூஸ் பண்ணுறதால எல்லா தண்ணியுமே வந்துட்டு வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு மசாலாவில் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் வந்துட்டு தம்க்கு வச்சிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிளாக வந்துட்டு அவங்க பண்ணிட்டாங்க. பாருங்கள் அந்த நெருப்பை எடுத்து அந்த மேலே வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிளேட் மேலே. ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படி இருந்துச்சு. பாருங்கள் ஹாஃப் அன் அவர் ஆகிடுச்சு, இப்போ பார்க்கலாம் பிரியாணி ரெடியான்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்மியான பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, செம்மையாக இருக்குது பிரியாணி வந்துட்டு. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். நான் போடுற ரெசிபிஸ் அண்ட் ப்ளாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். பாருங்கள் ஹெம்மியான சிக்கன் புலாவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு, கூடவே வந்துட்டு எக்கும் பாயில் பண்ணாங்க, தயிர் பச்சடியும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் புலாவ் லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க இன்க்ரீடியன்ட் ஒன்று ஆட் பண்ணாங்க, கீ. ஆஃப்டர் வந்துட்டு லைம் ஜூஸ் ஆட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஹெம்மியான புலாவ் வந்துட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.